ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட அடுத்த இனிஷியேட்டிவாக லைவ் கிளாஸஸை ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் அதில் இருக்க போகுது அப்படின்றத பற்றினா டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லைவ் கிளாஸஸ் வந்து பேசிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் மாதிரி ரன் ஆகிட்டுருக்குல்ல. ஸோ அது ரன் ஆகிட்டுருக்கிறப்ப தான் எனக்கு தோணுச்சு, ஆக்சுவலாக அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வர இமீடியட் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டீச்சிங்லேருந்து எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுனால சரி ஓகே இதை கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தது தான் இந்த இதை நம்ம ஃப்ரேம் பண்ணோம். என்ன அப்படின்னா ஒரு வீக்லி ஒரு மினிமம் 3 கிளாஸஸ் மாதிரி லைவ் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். ஸோ இந்த 3 கிளாஸஸ் என்ன அப்படின்னா எந்த கிளாஸ்னாலும் இருக்கலாம், ஒரு பேசிக் டாபிக் கிளாஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மாடரேட் ரிலேட்டடாக சம் டிஸ்கஷனாக இருக்கட்டும், ஒரு டிஏ டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை சிஏவாக இருக்கட்டும், அந்த மாதிரி இல்லை ஒரு டெஸ்ட் ஜஸ்ட் வந்து டெஸ்ட் மட்டும் கண்டக்ட் பண்ணுற மாதிரியான லைவ் கிளாஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 டேஸில் ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா அந்த கிளாஸுக்கான ஒரு குரூப் லிங்கை வந்து நான் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த குரூப்பில் தான் நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் ஷேர் பண்ணுவேன், ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி என்ன கிளாஸ் இருக்க போது எந்த டைமிங்கில் அண்ட் எந்த டாபிக் எல்லாத்தையும் நான் வந்து அது ஒரு ஈஸி லெவலாக இல்லை மாடரேட் லெவலாக இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் அதில் ஷேர் பண்ணிடுவேன். உங்களுக்கு அந்த டாபிக் வந்து ஆப்டாக இருக்கிற பட்சத்தில் ஓகே இது நமக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா நீங்கள் அதை விட்டுலாம், இல்லை எனக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கிளாஸையும் எல்லாரும் அட்டன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, உங்களுக்கான டாபிக் வர்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கிளாஸஸை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீக்லி வந்து 3 கிளாஸஸ் வந்து பேசிக் லெவல்லேருந்து ஈவன் ஹார்ட் லெவல் வரைக்கும் நம்ம எல்லா எஸ்பிஐ பிஓவாக இருக்கட்டும், ஈவன் வந்து ஆர்ஆர்பி பேசிக் லெவல் இருக்குது பார்த்திங்களா, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, இந்த மாதிரி எல்லா லெவலுக்கும் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்லேயும் உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.